இங்க சாப்பிடும்போது அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டீங்க அப்படியே நான் சிங்கப்பூர் ரீவிசிட் பண்ண மாதிரி ஸோ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 10th of October 2020. ஸோ உங்களுக்கே தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேட்டு 10-10-2020. ஸோ இந்த ஒரு டேட்டில் வந்து ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன் அண்ணா நகரில். ஸோ என் ஃப்ரெண்ட் பேர் அஜய், அவனும் சிங்கப்பூர்லேருந்தான் என் கூட, பட் அவனும் சென்னைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனை போய் மீட் பண்ணி ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அது கூட. ஸோ அது முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போய் ட்ரை பண்ணலன்னு தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் இது வரைக்கும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணதே இல்லை, பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக போய் ஏதாவது லைட்டாக சாப்பிட ஒரு ஆசையில வந்தேன். வேலை முடிச்சுட்டு போறோம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அதுவும் இந்த ஒரு ஸ்பெஷல் டேட்ல. சோ இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ கைஸ், ஃபைனலி கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் உள்ளே வந்துவிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு கண்டெய்னர் ஷாப் மாதிரி தானே எல்லாம். ஸோ ஒரு நிறைய கடை இருக்கும், அண்ட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரு கடை பார்த்துருப்பீங்க, அப்பாங்க ராஜு நாசி கோரேங். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் சிங்கப்பூரில் இருப்பேன், அங்கெல்லாம் நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி மலேசியன் ஃபுட் சிங்கப்பூரியன் ஃபுட்லாம் சாப்பிடுவோம். இங்கே நான் சென்னைக்கு வந்தேன், உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபியூ வீடியோஸ் முன்னால் சிங்கப்பூர் டு சென்னை ஒரு ட்ராவல் பிளாக் கூட போட்டேன், அது பார்க்கலனா போய் பாருங்கள். இங்கே வந்து சிங்கப்பூர் ஃபுட் மலேசியன் ஃபுட்லாம் விற்கிறாங்க அந்த கடையில். ஸோ லைட்டான ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் வி டிசைட் டு ட்ரை. அப்படியே நம்ம ஊர்ல உட்கார்ந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, சோ பாக்க அப்படிதானே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மெல் அப்படியே அந்த ஸ்மெல் வருது. Meanwhile, okay, இது டாமியம் சூப்பா? ஓகே கைஸ், டாமியம் சூப்பா வந்துருச்சு, அதுவும் இன்னொரு ஃபேமஸ் சூப். சோ இப்போ நம்ம இந்த ட்ரை பண்ணலாமா, ரைஸ் சாப்பிட போறோம். சியர்ஸ் சியர்ஸ் பண்ணலாமா? சம பாருங்க, ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு அப்படியே அந்த ரைஸ். வாடா டேய், சியர்ஸ் பண்றா. ஓகே, வாவ் 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 டேய், மத்தா டூ குட், அப்படியே இருக்கு. அப்படியே அந்த சாம்பாலோட ஃப்ளேவர், அதோட அந்த காரம் வந்து கரெக்டா இருக்குல, சாம்பால் ஸ்பைசி ஃப்ளேவர் ஆப் சூப்பராக இருக்குது. சாம்பல்னாலே நீங்கள் கேட்க தேவையில்லை, நீங்கள் அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஃபிஷ்ஷோட வாசம் இருக்கும், அந்த கருவாடு வாசம், பட் இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும், யார் ஃபிஷ் பிடிக்காதவங்களே சாப்பிட. ஆ, அதே தான், அதுதான் மெயின் மேட்டர். அண்ட் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது, டெக்ஸ்டர் நல்லா இருக்குல்ல. அதில் கேரட்டு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, ஆனியன்ஸ்லாம். ஆஹா, இதுலேயே சிக்கனும் போட்டிருக்காங்க, அதே மாதிரி நமக்கு ஒரு சிக்கன் பீஸும் போட்டிருக்காங்க. நல்லா அள்ளி கொடுத்துருக்காங்க பாசத்தோட. நாங்கள் போய் பேசியிருந்தோம், நம்மளும் அவங்ககிட்ட கேட்டேன் ஃபர்ஸ்ட் மலேசியாக்காரங்களா சிங்கப்பூர்காரங்களா, அவங்க சிங்கப்பூர் சொன்னாங்க. அப்படியே பத்திக்கிட்டு நம்மளுக்கு, நம்ம ரெண்டு பேரும் சிங்கப்பூர் தானே. ஸோ அதே மெமரிஸ் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு, அப்புறமா போய் கேட்குறோம் அவங்ககிட்ட. அதான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டலான்னு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து சிக்கன் இருக்குல்ல, இதில் நல்லா இருக்கா சிக்கன்? சிக்கன் வெல் குக், நல்லா போய் சக்குலண்டா இருக்கு. சக்குலண்டா இருக்கா? வெரி குட். சரி மச்சான், எப்படி இருக்கு பாரு மாறு. அப்படியே அந்த இதுதான்டா, இந்த நாசி கோரங்கில் வந்து அந்த சாம்பால் சில்லி தான், அது தவிர்த்து ஐ திங்க் அது அது அந்த டேஸ்ட் தான் ஹைலைட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கனும் இப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம், டோட்டலாக எக்ஸ்பெக்டே பண்ணல நான் இந்த மாதிரி ஒரு நாசி கோரங்க கிடைக்கும். கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதிர்பார்க்காம வந்தேன், சும்மா லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் தான் யோசிச்சோம். வீட்டுலாம் சொல்லுவாங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைச்ச இடம் தான் இது. ஆ, அதே மாதிரி தான், யாரோட வந்தாலும் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இவங்களோட இந்த காம்போ ட்ரை பண்ணுங்க. ஆமாம், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணும்.
பாருங்க எப்படி ஷைன் அதுல பார்க்கவே ரொம்ப டெம்ட்டிங்கா இருக்கு. எப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரியாது, சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, மேபி சில பேர் போயிருப்பீங்க அந்த மாதிரி ஊருக்கு. பட் இது எப்படி இருக்கும்னா லைக் சம்வாட் லைக் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் பட் இட்ஸ் மலேசியன் ஸ்டைல், மலேசியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற அந்த சில்லி தான் மெயின் ஹைலைட், சாம்பல் சில்லி அது. அது ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த கரெக்டான கைப்பக்கம் தேவை, அது யார் வேணாலும் பண்ண முடியாது. யூடியூப் பார்த்து இது அவங்க வந்து அந்த ஊர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா அதோட ஒத்தன்டிக் டேஸ்ட் தெரியுது. I'm very happy டா. சாப்பிடு சாப்பிடு. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா டாம்யாம் சூப்பு. ஸோ இது வந்து என்ன ஃபேமஸ் சொன்னேன், தாய்லாண்ட், தாய்லாண்டில் ஃபேமஸான சூப். தாய்லாண்ட் குசின்னாலே டாம்யாம் சூப் கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாத குசினே இருக்காது கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ அது மேலே என்ன பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூரில் கூட ஃபேமஸ், ஏஷியா மோஸ்ட்லி ஏஷியாவில் ஃபேமஸ். டாம்யாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதில் வந்து நூடுல்ஸ்லாம் போட்டு ஆ செம்மையாக இருக்குல்ல. ஓகே சாப்பிட்டு பாங்க, செம்ம சூடாக இருக்குடா. சும்மா சூப் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. டே அதோட வாசமே எங்கேயும் வருதுடா, டாம்யாம் டாம்யாம் அந்த இது. நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா, இதுக்கெல்லாம் நல்லது கரெக்ட். இது எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, இது டேஸ்ட்காக சாப்பிடுவாங்க நினைச்சாங்க. பட் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குல்ல, லைக் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. பிகாஸ் இந்த ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் தான், ஜிஞ்சர் நிறைய இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் போடும்போது ஸ்வீட்டாக இருக்கும், பட் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த சூப்பில். ஓகே ஸோ அதில் வந்து ஸ்ப்ரிங்கியான நூடுல்ஸும் போட்டிருக்காங்க, நூடுல்ஸோடு சாப்பிட்டு பார்க்கலாமா. ஓ மை காட் சூடாக இருக்குடா. ஆ டேய் எப்படி அப்படியே டாமியம் சூப் மாதிரி தான்டா. அதுவும் என்னென்னா நான் எதுக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் பண்ணேன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி சொல்லி விற்பாங்க நிறைய கடைங்க சென்னையில், பட் இவங்க வந்து ரொம்ப ஒத்தன்டிக்காக பண்ணுறாங்க. ஸோ நான் எப்படியோ வந்து மேபி ஒரு சில இடத்துல ட்ரை பண்ணியிருப்பேன் டாமியம் சூப்பு, அங்கே கிடைக்கிற டேஸ்ட் விட இது ரொம்ப ஒத்தன்டிக்காக இருக்குது. ஸோ யூ ரியலி ஹேவ் டு ட்ரை திஸ். நீங்கள் லைக் ஒரு டொமேட்டோ சூப் மாதிரி ஸ்வீட்டாகவும் வேணும், சாராகவும் வேணும், லைக் மேச்சோ சூப் மாதிரி நினச்சிங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டான, பர்ஃபெக்ட் இதுதான் நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன்னா இது நல்லா இருக்கும் ரொம்ப. லெட்ஸ் கோ ஃபார் ஒன் ஸ்பூன் ஆஃப் சூப். வா 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 சூப். ஓ மைண்ட் ப்ளோயிங். அதே எக்ஸ்பிரஷன் தான் எனக்கும் வந்துச்சு, அந்த ஒரு டேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பைட் ஃபர்ஸ்ட் சிப் வந்து இது லைக் நாக்கில் பட்டோன்னே இவனுக்கும் தெரியும் அந்த டேஸ்ட், எனக்கும் தெரியும், அது அப்படியே ஃபுல்லாக மெமரிஸ் கொண்டு வருது. நல்ல ஒரு டேங்கினஸ் கூட இருக்கு ஆக்சுவலாக அந்த சவர்னஸ் தான். வருங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் சூப் இல்லாமல் நீங்கள் ஆர்டரே பண்ணாதீங்க கண்டிப்பாக. இது மேபி ஒரு ஸ்டார்டர்ஸாக கூட குடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் நாசி கோரிங் வாங்கிக்கலாம். Meanwhile இது சாம்பல் ஃபிஷ்ஷா? ஓ எஸ் சாம்பல் ஃபிஷ் இஸ் ஹியர் ஆல்சோ. ஓகே நூடுல்ஸ் ட்ரை பண்ணு, நூடுல்ஸோட ஒரு சூப் போக போகிறோம். யா அதில் அப்படியே நீங்கள் ப்ரான்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க, மினி ப்ரான்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஓ I'm on cloud 9 தாங்க சார். cloud 9 டேய் அவ்வளோ தூரமாக போயிட்டியா நீ? நல்லா இருக்கு, இட்ஸ் ரியலி குட். நல்ல சாய்ஸ். எனக்கு என்னன்னா லைக் மெயினாக வந்து அங்கே இருக்கிற ஒரு சாப்பாடு இங்கே சாப்பிடும்ல, அது ஒரு மெயின் எக்ஸைட்மெண்ட். டேஸ்ட் ஒத்தன்டிக்காக இருக்கு அதுதான் மெயின். ஸோ கைஸ் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து சாம்பல் ஃபிஷ் வந்திருக்கு. ஓ உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அந்த மீன். அது நீங்கள் பாருங்க, நீங்கள் இதுலேருந்து இந்த சாம்பலில் வந்து அப்படியே மீனை வந்து பொறிச்சு எடுத்துருக்காங்க. மீனே வந்து அந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு பெர்ஃபெக்ட்டா. இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு சாஃப்ட். அச்சோ இது பொரிச்சு அதுக்கு மேல வந்து சாம்பார் சில்லி போட்டுருக்காங்க, மேல மேரினேட் பண்ணிருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப டேஸ்ட் பண்ணி பாப்போம் கண்டிப்பா. இது எப்படி நான் சாப்பிறது மீன்? ஸ்பூன்ல யாராவது மீன் சாப்பிட்டுருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் யூ வில் ட்ரை. அப்படியே மேல சாஃப்ட்டா தான் இருக்கு, நான் சம சூடா இருக்கு. சோ இத ஏதோ போட்டுருக்காங்க, கேப்சிகம்ஸ் ஆனியன்ஸ் மீன் எடுத்துலாம் மீன் நல்லா குக் ஆயிருக்கா காட்டுங்க. ஓ வா வா வா, நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா குக் ஆயிருக்கு உள்ள அப்படியே அந்த சம்பால் இறங்கி இருக்கு நல்லா. ஓ மை காட் ட்ரை பண்ணலாமா இப்படியே? எஸ் எஸ் வெயிட் 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 வெயிட். இதோட அந்த சாம்பல் சில்லி தான் மெயின், அந்த சில்லி தான். ஸோ எனி கமெண்ட்ஸ்? நோ கமெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு, கமெண்ட்ஸே கொடுக்க தோணலை, சாப்பிடணுன்னே தோணுது, சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
கிரில் எப்படின்னா பொறிச்சிருக்காங்க. ஸோ அந்த அவுட்டர் ஸ்கின் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, கீழே அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டெண்டரியாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது ஃபிஷ்ஷு. சாம்பல் சில்லி நல்லா இறங்கியிருக்கேன் அந்த ஃபிஷ்ஷில். ஸோ யூ ரியலி ஹேவ் டு ட்ரை, பட் பிஃபோர் தட் ஒரு இன்னொரு ஒரு வாய் போட்டுக்கிறேன். நல்லா இருக்கிறான் தாராளம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து இந்த மெயினான இந்த லைக் நாசி கோரேங் இந்த ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த மெயினான இந்த 3 டிஷ்ஷை செலக்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஷ்ஷே வந்து ரொம்ப கம்மின்னு தோணுது எங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் லைட்டாக சாப்பிட்லான்னு தான் வந்தோம். லைட்டாக சாப்பிட்லான்னு வந்தோம். ஃபஸ்ட்டு நாசி கோரிங் வாங்கினோம், அதுக்கப்புறம் லைட்டாக ஆட் பண்ணோம். ஆமாம், திரும்பி ஆசை வந்துச்சு, திரும்பி ஆட் பண்ணோம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு, இதோட நிறுத்திடலாம், நெக்ஸ்ட் டைம் வரலாம் திரும்பி. ஓகேவா? ஃபிஷ்ஷு அந்த சாம்பார் ஆனியன்ஸ்லாம் எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நீ பிடி நல்லா. ஓ எடு எடு, நல்லா எடு. ஓ நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கும். சாம்பார்ல சாம்பார் போட்டு வார்த்தை இல்லைங்க, செம்மையா இருக்கும். கண்டிப்பா அண்ணா நகர்ல இருக்கவங்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து இந்த கடையில் சாப்பிட்டாச்சு, அபங் ராஜூஸ் நாசி கோரிங் கடை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நானும் என் ஃப்ரெண்ட் அஜய் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு யூஸ்வலாக வந்து இங்கே நான் மூவ் ஆனேன், எனக்கு வந்து சிங்கப்பூர் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ லைக்ஸ் இட். பட் இந்த சென்னையில் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் விற்கிறாங்கன்னு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். கேஷுவலாக வந்து ஒரு ட்ரிப்பு இந்த கடை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இவர் தான் நம்ம ஓனர். உங்கள் பேர் என்ன? ஹாய், என் பேர் வந்து கிருஷ்ணா ராஜு, அதனால் ஷார்ட்டாக ராஜுன்னு போட்டுருக்கேன். ஸோ அபங்னா என்ன சொல்லிடுங்க? அபங் வந்து கேட்பாங்க கிரேவிஸ் மாதிரி சம்பல் இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மலேசியா சிங்கப்பூர் நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இது வந்து இந்தியாவில் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பட் இந்தியாவில் வந்து அவ்வளோ பேருக்கு தெரியாது இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பற்றி. இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதான் கேம் அண்ட் ட்ரைட். என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வி ஆர் செல்லிங் மலேசியன் ஃபுட் சிங்கப்பூர் ஃபுட்டு, பட் அந்த மாதிரி கடையில் வந்து என்ன இருக்குன்னா லைக் ஒரு ஒத்தன்டிக்னஸ் இருக்காது, டேஸ்ட்டும் அவ்வளோ ஜென்யூனாக இருக்காது. நான் இங்கே சாப்பிடும்போது அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கீங்க சிங்கப்பூர். அப்படியே நான் சிங்கப்பூரை ரீவிசிட் பண்ண மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்த ரொம்ப வருத்தமா தான் வந்தேன். டிராவல் பிளாக்ல பாத்துருப்பீங்க, மெயினா வந்து ஃபுட் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து கண்டிப்பா சாப்பிடலாம் போல இருக்கு, கண்டிப்பா நிறைய வாட்டி வருவேன். என்ன ஐடியால ஆரம்பிச்சீங்க? என்னோட ஐடியா வந்து பாத்தீங்கன்னா ஒய்கட் ஓபன் நான் வந்து ட்ரை பண்ணுங்க அண்ணா நகர்ல. நான் சென்னையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இடம் தான் இருந்தது. ஸோ நம்மளோட டிஷ் ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஒய் டோன்ட் ட்ரை இன்ட்ரா. எங்க மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிங்கப்பூர் வந்து எல்லா ஏரியா போய் சாப்பிட்டு அவங்க ட்ரைட் ஆகுது, அவங்க வந்து ட்ரையல் பார்ப்பாங்க எல்லாம் எங்கெங்க சீ ஃபுட் நல்லா இருக்கும், எங்கெங்க சம்பாசம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலியமா தான் வந்து நாங்கள் இங்கே ஆக்சுவலி ரன் பண்ணலாம். சென்னையில் இல்லை ஆக்சுவலாக, ஒரு சில இடத்துல தான் இருக்கு, பட் ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு ஒரு நம்ம ட்ரையல் பண்ணோம். இட் வாஸ் வெரி குட் சக்ஸஸ் அண்ட் பீப்புள் ஆர் ரிவ்யூஸ் வெரி ஹாப்பி தட் அவங்க ஃபுட்டை நம்ம ட்ரையல் பார்த்தாங்க. தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் டோட்டலி. சாட்டிஸ்ஃபைட் ஹவ் யூ ஆல்சோ வெரி வெல் ஹவ் யூ சாட்டிஸ்ஃபைட் ஓவர்லி சாட்டிஸ்ஃபைட். ஏன் சொன்னீங்கன்னா லைக் சென்னை. நல்லா பண்ணுங்க, ரியலி லவ் இட், கண்டிப்பா வருவோம் சேர்ந்து. பிளஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் கைஸ். ஃபைனலி சாப்பிட்டாச்சு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட், செம்மையா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியா இருக்கு. வந்து ஒரு நல்ல ஃபுட், நல்ல அட்மாஸ்பியர், அதுவும் என் ஃப்ரெண்டு கூட, அதோ சிங்கப்பூர் ஃப்ரெண்ட், சிங்கப்பூர் ஃபுட் இன் சென்னை, சூப்பர். சோ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருந்தேன் நான் ஆக்சுவலாக இங்கே சென்னைக்கு வரும்போது. பட் இன்னைக்கு வந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நம்ம ஆக்சுவலாக எதுக்கு வந்தோம்? ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் தான் வந்தோம், பிகாஸ் இங்கே நிறைய கடை இருக்கும்ல. நான் என்னென்ன நம்ம உள்ளே போனோம் லைக் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தது இல்லைனா, ஸோ ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கலான்னு போனோம். அதேதான் வந்து எங்களுக்கே தெரியாத அற்புதம்லாம் நடந்துருச்சு. போயிட்டு அந்த மாதிரி போர்டு பார்த்து சிங்கப்பூர் ஃபுட் இருக்கு, சிங்கப்பூர் காரங்கிட்டயே பேசிட்டு வந்திருக்கோம். மொத்தமாக நாங்கள் வந்து சாப்பிட்ற ஐடியாவிலே இல்லை. ஏன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக டோட்டலாக மாறிட்டோம் திருப்தி. அதே தான் இன்னொரு விஷயம் நான் சொல்லவே மறந்தேன், இன்னைக்கு வந்து
October 2020. So, the date வந்து 10-10-2020. இந்த டேட் இனிமே வரவே போறது இல்ல. அதே மாதிரி இந்த அவுட்டிங்கும் எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாததா இருக்கு. ஏனா ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் இன் சென்னை. சிங்கப்பூர் friend அதுவும் லைக் இந்த மாதிரி அமையாதுல லைஃப்ல. So I'm really grateful. Thank you Ajay. So நல்ல நல்ல ஃபுட். Anyways இந்த வீடியோ சமையா போச்சு. சூப்பர்ல இன்னைக்கு சாட்டர்டே வர கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணோம் திஸ் ஃபுட் அல்டிமேட் ஒத்தன்டிக்காக வெளிநாட்டில் கிடைக்கிற ஃபுட் இங்கே கிடைக்குது அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு மெனுலாம் அங்கே நான் வீடியோவில் காமிச்சிருவேன் கண்டிப்பாக பாருங்கள் டீடைல்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் லொக்கேஷன் கூட கீழே போட்டுலாம் வந்து செக் அவுட் பண்ணுங்கள் சியூ திரும்பி வரலாம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இன்னும் நிறைய கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்